ஃபாதர் வந்து டெமல் ஸ்பீக் பண்ணார் பைலிங்குவல் வீட்டில் வந்து அப்பா சொல்லுவார் தமிழ் தான் பேசுது முதல் கேட்டேன்னா நான் தமிழ் என்ன மதம்னா கிறிஸ்தவ மதமா இந்து மதமா இல்லை புத்திஸ் மதமா தட் இஸ் செகண்ட்ரி பட் ஃபர்ஸ்ட் வி ஆர் தமிழ் அதான் இன்றைக்கு கூட இதை பார்த்தீங்கன்னா ஆச்சி வடை தமிழை தான் பேசுவேன் I cannot use any loving language in English. Tamil padathila ipo illa I love you nu dhaan theriyum. Na kaadhal pandren enna da kaadhal na pada. I love you nu. Ana ipo kuda I'll talk to. Na tata they calling call me tata and house. Tata calling you. Amma calling you. Chellam vada. My mother is called chellam vada. So all that thing comes in from heritage from my father. He had that great love for Tamil literature, Tamil culture. Christian churches were helping me. I was president of the youth fellowship, the church of Wesley Church, Sunday school support and all that. That was the church or the connection. But when the community service Singapore, இப்போ புத்தம் பாசர் எக்ஸாம் புத்தம் பாசர் வந்து அப்போ வந்து புத்தம் பாசர் கொளம் வாயு மெக்ஃபர்சன் மூணும் ஒரு கான்ஸ்டிடியன்சி இதில் வந்து சிட்டிசன்ஸ் கன்சல்டேட்டிவ் கமிட்டின்னு ஆரம்பித்தாங்க அதில் வந்து இந்த இதுக்கு நான் 20 வருஷம் தான் நான் செக்ரட்டரியாக மெம்பராக அப்போ ரொம்ப அப்போ புத்தம் பாசர் தமிழர்லாம் ரொம்ப பேர் எல்லாம் கொட்டாயும் வேப்பா செடியாக எல்லாம் சேரும் மண்ணும் குளமும் மண்ணும் எல்லாம் கம்பம் கொடுத்தானே அதுக்கெல்லாம் போட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி பெரிய பெரிய டவுனாக இருக்குது ஒரு சின்ன நாடு தண்ணி இல்லை எண்ணெய் இல்லை ஒரு ஃபார்ம் இல்லை ஒன்றும் இல்லை ஆயில் இல்லை தண்ணி கூட இல்லை இப்படி ஒரு சிட்டி ஸ்டேட்டாக இருந்து நாங்கள் 65 மலேசியாக்காரர்கள் வெளியில் விட்டோன்னு 100 மில்லியன் டாலர்ஸ் தான் இருந்தது ஆனால் டுடே வி ஆர் ஓன்லி 1 பில்லியன் தமாசி கவுண்டிஸ் You're one of the top in the world in university education. அது மட்டும் மணி கோடிகள் இருக்குது ஹோட்டல் இல்லை பிக் சிட்டி பியூட்டிஃபுல் திங் மியூசியம் கல்ச்சுரல் சென்டர்ஸ் பாலிடெக்னிக்ஸ் ஃபுட்பால் ஸ்டேடியம் எல்லாம் போட்டு அது ஒன்று ரெண்டாவது என்னென்னா எல்லா மக்களுக்கும் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் எத்னிக் இந்தியன் சைனீஸ் மலேஷ் யூரேஷியன் எல்லோரும் சிங்கப்பூர் சிட்டிசன் அதில் நமக்கு எல்லாருக்கும் சான்ஸ் இருக்குது நம்மளோட கோயிலுக்கு போகலாம் நம்ம மதம் போடலாம் தாய்ப்பூசம் நடத்தலாம் பாருங்கள் ஒரு தாய்ப்பூசம் கோவில் காவடி எல்லாம் நடக்கிறது தீமதி நம்ம கல்ச்சர் எந்த நாட்டில் கூட இல்லையே 50 இயர்ஸில் இட் இஸ் தி அவர் கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட்